பாத்தீங்கன்னா 250 rupees, 250 rupees, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு மாங்கா டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் ஒர்க் பாத்தீங்கன்னாவே தெரியும், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த காம்போ செட் வந்து பாத்தீங்கன்னா 550 rupees தாங்க. இது ஒண்ணு மட்டும் கிடையாது, இது மூணுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 550 rupees மட்டும்தான். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிராஸ்ல கொடுத்துருக்காங்க. பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்குங்க. பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ரியல் கோல்டு பினிஷ் அப்படியே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எந்த அளவுக்கு ஒரு டிசைன் வந்து வரவே வராது, ரொம்ப அழகா இருக்கு. பினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் பேக் சைட்ல டர்ன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஒரு செயின் டைப்ல பேக்ல கொடுத்துருக்கனால நமக்கு அந்த குத்தாது எதுவுமே இருக்காது, ரொம்ப அழகா இருக்கு. அந்த கெம்ப் ஸ்டோன் கொடுத்துருக்கனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 650 rupees தாங்க. எவ்வளவு பெரிய ஒரு நெக் பீஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. சோக்கர் மேட்சிங்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஜிம்கி டைப்ல கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கையிலயும் மேட்ச் பண்ணிப்பாங்களா, ஒரே கையில வியர் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பிரைடல் கலெக்ஷன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம். ஒரே கையில வியர் பண்ணும் போது அது ரொம்பவே கிராண்டா இருக்கும். சோ ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா நான் வியர் பண்ணியே காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சபிள் இயரிங். இது வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிற கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 300 rupees தான் ஒரு ஸ்ட்ரிப், அதாவது இந்த செட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 300 rupees தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கோல்டு ஐட்டம்ஸ். நிறைய மேட் பினிஷ் கெம்ப் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பாக்குறோம். ஒயிட் கோல்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியா ரொம்ப அழகா இருக்கும். ஈவினிங் வரைக்கும் பாத்தீங்கன்னாவே தெரியும். 550 rupees இப்ப நீங்க பாக்குறது, 550 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நீங்க பாக்குறதே இந்த 550 rupees ஐட்டம். நான் சில்வர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறதுங்க. நம்ம கோல்ட்ல பார்த்த அதே டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில்வர்ல கொடுத்துருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டியில் இருக்கிற எம்டி ஃபேஷன்ஸில் தாங்க இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீமியம் குவாலிட்டி 1 gram கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் நமக்கு ஹோல்சேல், ரீட்டெயில், ரீசெல்லிங்கும் இருக்கு இல்லைங்களா? ரீசெல்லிங்கும் இருக்குது. ஸோ அதெல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குது, ஷாப் பற்றி சொல்லுங்கள். மேம் ஷாப் பார்த்தீங்கன்னா ப்ரோசோன் மால்லேருந்து ஒரு 2 kilometers பக்கத்தில் இருக்குங்க. சரிங்க. அம்மன் கோயில் ஸ்டாப் சித்ரா நகரில், ஆரியாஸ் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குங்க. ஆரியாஸ் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது. ஓகே, என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் என்ன ரேட்லேருந்து ஆரம்பிக்குதுங்க உங்ககிட்ட? நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து காம்போ செட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். சரிங்க. ஓகே. அப்புறம் வந்து மேட் ஃபினிஷிங் வந்து ஸ்டார்டிங் 150 rupees நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். 150 rupees எல்லாமே, அதாவது ரெண்டு டைப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு, செகண்ட் குவாலிட்டி இருக்கு. நாங்க ரெண்டு டைப்பும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சரி. ஆனா பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த குவாலிட்டி இருக்கும். சரி, சரி. அதுல நாங்க கன்ஃபார்மா இது பண்ணிக்கலாம். ஷாப்புக்கு வந்து எடுத்துக்கலாம், வர முடியாதவங்க ஆன்லைன் ஆர்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்றாங்கனா எவ்வளவு நாளுக்குள்ள உங்களுக்கு டெலிவர் ஆகும்? நாங்க 7 working days கொடுத்துறோம். வர்க்கிங் டேஸ். ஓகே. அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே கொடுத்துறோம். நீங்க பாத்துக்கோங்க. இல்ல நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் விசிட் பண்ணி பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோல காட்டாத நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்த்து பிக் பண்ணலாம். ஸோ இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாங்க. இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் இருந்து ஆரம்பிக்குதுங்க நமக்கு? 150. இப்போ நம்ம இந்த பார்க்குற இந்த கலெக்ஷனுங்க இதோட பிரைஸ் 150. ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து என்ன ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கீங்க இதுல? ரூபி அண்ட் எமரல்ட் ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க ஷாப்பிங் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம். நான் இப்ப காட்டுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் தான், ஹோல்சேல் பிரைஸ். நீங்க ஒரு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் இதே பிரைஸ் தான் உங்களுக்கு. ரீசெல்லிங் பண்றவங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சேம் இதே பிரைஸ் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன். இப்ப பாக்குறது எல்லாமே நெக் பீஸ் தாங்க. 150 இது முன்னாடி பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா 180 rupees. ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா ரூபி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பிங்க் ஷேட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கழுத்து ஒட்டின மாதிரி நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோக்கர் எல்லாம் நீங்க பாக்கலாம். இப்ப ரீசெல்லிங் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா சேம் இதே ரேட்டு தானுங்களா? நம்ம வீடியோல சொல்ற இதே ரேட்டு தானா? இல்ல சார், இதுல இருந்து கம்மியாகும். இதை விடவே கம்மியாகும் இல்லையா? ஆனா ஒரு பீஸ் எடுக்க வரீங்க அப்படின்னா இதே ரேட்டு தான் நமக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த ஷாப்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் தான். இதெல்லாம் 180 rupees அப்படின்னா கண்டிப்பா வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. குட்டியா ஒரு ஸ்டட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 250 rupees, 250 rupees. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு மாங்கா டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் ஒர்க் பாத்தீங்கன்னாவே தெரியும், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. 250 rupees கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஆனா கலர் பாத்தீங்கன்னா ஆன்டிக் பினிஷ் பண்ணிருக்காங்க. ஸ்டெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. 250 rupees. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷ் அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபேவரட்டா இருக்கும். அதுலயும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கழுத்து ஃபுல்லா இருக்கிற மாதிரி கலெக்ஷன் பாக்குறீங்க அப்படின்னா 250 நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. கெம்ப் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இயரிங்கும் இருக்கு. எல்லாத்துக்குமே பேக்ல இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்கறனால எல்லாமே அட்ஜஸ்டபிள் டைப் தான். இது ரோப் வேணும் அப்படின்னா செயின் மாட்டி கொடுப்பீங்க.
நாங்க பேக் செயின் வேணும் அப்படினாலும் மாட்டி கொடுப்போம் அப்படிங்கறாங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. இத பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் பிராஸ்ல கொடுத்திருக்காங்க. ரியல் கெம் ஸ்டோன்ஸ் தாங்க இது. செம்ம சூப்பரா இருக்கு. பிரைஸ் எவ்வளவுங்க இது? 350 ருபீஸ்க்கு கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு டிசைன் வந்து வரவே வராது. ரொம்ப அழகா இருக்கு. ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் பேக் சைடுல டர்ன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஒரு செயின் டைப்ல பேக்ல கொடுத்திருக்கறனால நமக்கு அந்த குத்தாது எதுவுமே இருக்காது. ரொம்ப அழகா இருக்கு. அந்த கெம் ஸ்டோன் கொடுத்திருக்கனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுல இந்த மாதிரி நமக்கு ஸ்டோன்ஸ் ஒரே மாதிரி தான் வேணும் அப்படின்னா இதுவும் நீங்க பாக்கலாம். இதுல எவ்வளவு ஸ்டோன் கலர்ஸ் நமக்கு வருங்க நமக்கு இதுல? மல்டி அண்ட் ரூபி ரெண்டு கலர்ல தான் வரும் அப்படின்றாங்க. நம்ம ரெண்டுமே இப்ப பாத்துட்டோம். இயரிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி குட்டியா அழகா கொடுத்திருக்காங்க ஸ்டட் டைப்ல. இப்ப நம்ம பாக்குற இந்த சோக்கர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒண்ணுங்க. 350 ருபீஸ் நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அட்டிகை ஸ்டைல்ல கழுத்து ரொம்ப ஒட்டின மாதிரி வரும். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த செயின் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிலா டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெண்டன்டோட கலர் வேற மாதிரி எல்லாம் இருக்குங்களா? வேற கலர்ஸ்ல நமக்கு கிடைக்கும். மல்டி ரூபி ரெண்டுமே இருக்குன்றாங்க. 350 ருபீஸ் தான். இயரிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சேம் எந்த மாதிரி பெண்டன்ட் இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி கழுத்து ஒட்டின மாதிரி சோக்கர் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. அதுல சில சாம்பிள்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2-in-1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோக்கராவும் யூஸ் பண்ணலாம், சிலர் வந்து வங்கியா யூஸ் பண்றது அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு இயரிங் அந்த மாதிரி கிடைக்குங்களா? இயரிங் கூட இருக்கு அப்படின்றாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த மாதிரி இயரிங் கலெக்ஷன்ஸும் இருக்கு. தனித்தனியாவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோக்கர் தான். இந்த சோக்கர் வந்து பாத்தீங்கன்னா 280 ரூபா தாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பிரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே பிரைஸ் கம்மியா இருக்குங்க. நமக்கு இயரிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சாமி டிசைன்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோப் வேணாம் அப்படின்னா செயினும் வச்சு கொடுத்துருப்பாங்க. அது எக்ஸ்ட்ரா சார்ஜுங்களா? நமக்கு செயின் வந்து நமக்கு வைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படின்றாங்க. சோ நீங்க ரீசெல்லிங் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். இல்ல ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். ரொம்ப அழகான பினிஷ்ல ரொம்ப கம்மி பிரைஸ்ல வந்துட்டு இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிராஸ்ல கொடுத்துருக்காங்க. பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்குங்க. பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ரியல் கோல்டு பினிஷ் அப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்க ட்ரெடிஷ்னலான நெக் பீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இங்க ஏகப்பட்டது இருக்குங்க. நம்ம நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பாக்குறோம். ஆனா நிறைய பேர் ஷாப் விசிட் பண்ணி பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ஷாப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஆன்லைன்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஷாப் விசிட் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிக் பண்ணிக்கலாங்க. இதெல்லாமே ரொம்பவே அழகா இருக்கு. நமக்கு ஆன்லைன்ல பிரைஸ் கம்பேர் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரைஸ் ரொம்பவே கம்மியா தாங்க இருக்கு. இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல்ல இருக்கிற நெக் பீஸ் கலெக்ஷன் தாங்க. பிரீமியம் குவாலிட்டி 650 ருபீஸ் ரொம்ப அழகா இருக்கு. இதுல கலர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட கலர்ஸும் வச்சிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ல வருங்களா? நமக்கு ரெண்டு கலர்ல கிரீன் அண்ட் பிங்க் ஷேட்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப ட்ரெண்டியாவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. நீங்க பிரீமியம் குவாலிட்டியில பாக்குறீங்க அப்படின்னாலும் பிரீமியம் குவாலிட்டியில வச்சிருக்காங்க. பிரீமியம் அப்படின்ற போது நார்மலோட கொஞ்சம் வந்து பிரைஸ் அதிகமா இருக்கும். அதிகம்னா ரொம்ப கிடையாது, கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா நீங்க பிரீமியம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட வச்சிருக்காங்க. எல்லாமே செம சூப்பரா இருக்கு. இதெல்லாமே நீங்க எங்கேயும் பார்க்காத டிசைன் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நியூ கலெக்ஷன்ஸ் இப்ப வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ், ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் ஒரு ரிசப்ஷன் வேற இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெஹெங்காக்கெல்லாம் செம சூப்பரா இருக்கும். இதோட இயரிங் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பி நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த லேயர்ட் நெக் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 350 ருபீஸ் தாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லேயர்ட் நெக் பீஸ் எல்லாம் நமக்கு இந்த அளவுக்கு ரேட் கம்மியா கண்டிப்பா எங்கேயும் கிடைக்காது. நீங்க வாங்கிருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன் கூட எனக்கு தெரியல. இது வெறும் 350 தான் இல்லைங்களா? 350 ருபீஸ் தாங்க. அதான் நான் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா முகப்பு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். 350 ரூபாய்க்கு இந்த மாதிரி நமக்கு லேயர்ட் நெக் பீஸ்ங்க வித் இயரிங்கோட. இயரிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ட்ரெண்டியா கொடுத்துருக்காங்க. இதுல கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதுல கலர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. மல்டி கலர் கொடுத்துருக்காங்க. இது பிங்க் ஸ்டோன் கொடுத்துருக்கு, இது கிரீன் இருக்குங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா 350 ருபீஸ் தான். இந்த ஸ்டோன் வேற கலர்ல இருக்கிற மாதிரி இருக்குங்களா? கலர்ஸ்ல மல்டி இருக்கு. அதுக்கப்புறம் ரெட் ஸ்டோன், மெரூன் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாமே 6 மந்த்ஸ் கேரண்டி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நமக்கு. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு போது கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இதோட கம்மி ரேட்ல பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட இருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்தது வந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோக்கர் தாங்க. இது எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. நமக்கு 250 ல இருந்து 650 குள்ள இருக்கிற கலெக்ஷன்ஸ் இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
650 ருபீஸ் தாங்க. வெளியில நீங்க எடுக்க போறீங்க, ஆன்லைன்ல பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா 1000 ருபீஸ்க்கு மேல இருக்கும். ஆனா இந்த பீஸ் நீங்க எது எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா 650 ருபீஸ் தான். நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி காட்டின அந்த சோக்கர்ல சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வெறும் 250 ரூபா தான், 250 ருபீஸ் தான் வித் இயரிங்கோட. நமக்கு இது வெளியில எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா மினிமம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 450 இல்ல 350க்கு மேலதான் நீங்க பாத்திருப்பீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரீட்டைல் ஒரு பீஸ் நாலும் கொடுக்குறாங்க. நீங்க ரீசெல்லிங் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் பிரைஸ் இதோட கொஞ்சம் கம்மி ஆகும் உங்களுக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 250. நெக்ஸ்ட் பீஸ் நம்ம பாக்கலாம். இது எவ்வளவுங்க? 350 ருபீஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து வெட்டிங் சீசன், சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிரெஸ் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ் எடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது வெறும் ஜஸ்ட் 350 ருபீஸ் தாங்க. இந்த செட்டு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. கழுத்து ஒட்டின மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒன்னு போட்டாவே போதும், இதெல்லாம் செம சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சோக்கர் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. இது எவ்வளவுங்க? இந்த பீஸ் எவ்வளவு? 450 ருபீஸ் தாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இதை விட இது ரொம்பவே பெருசா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். நான் வச்சே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லும் நமக்கு கெம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு டீடைல்டு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஜஸ்ட் 450 ருபீஸ் தான் இந்த சோக்கர். வேர் பண்ணும்போது அவ்வளவு அழகா இருக்கும். இயரிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஜிம்கி பேட்டர்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மீடியம் சைஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சைஸ் தான். பெருசு தான், கழுத்து ஃபுல்லாவே இருக்கும். இதோட ஒரு பிரைட் வேர் பண்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா அது கூட இருக்கு. இந்த சோக்கர் வந்து பாத்தீங்கன்னா 650 ருபீஸ் தாங்க. எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. கழுத்து ஒட்டின மாதிரி இருக்கும். இந்த மாடல் எல்லாம் வேர் பண்ணுவாங்களே அந்த மாதிரிங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பினிஷிங் எல்லாம் பக்காவா கொடுத்துருக்காங்க. 650 ருபீஸ் தான் இந்த ஒரு சோக்கர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கு. இது ஷாப்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா இனி நிறைய கலெக்ஷன்ஸ் பாப்பீங்க. இதுக்கு மேட்சிங்கா நமக்கு இந்த மாதிரி ஜிம்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 650 ருபீஸ் தாங்க. எவ்வளவு பெரிய ஒரு நெக் பீஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. சோக்கர் மேட்சிங்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஜிம்கி டைம்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு என்னால கையில வச்சு காட்டும் போது தெரியும். ரெண்டு கை வச்சு காட்டும் போது தான் இது எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். ரொம்ப அகலமான ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒண்ணு வியர் பண்ணாவே போதும் அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ரீசெல்லிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஒரு பீஸ் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா வீடியோல சொல்ற அதே பிரைஸ் தான், மாற்றமே இருக்காது. நீங்க அதாவது பல்கா எடுக்கிறீங்க அப்படின்னும் போது பிரைஸ் டிராப் ஆகுங்களா? இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுக்கிறாங்க அப்படின்னா ஷாப்புக்கு நீங்க எடுக்கிறீங்க, உங்க பிசினஸ்க்காக நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்ற ரேட்டை விடவே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரொம்பவே கம்மி ஆகுன்றாங்க. நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா கவலையே வேணா, நீங்க வாட்ஸ்அப் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த மாதிரி பிரைஸ்ல நமக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு 650 ருபீஸ் தாங்க. இந்த சோக்கர் கூட வந்து பாத்தீங்கன்னா 650 ருபீஸ் தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பிரைஸ்க்கு எப்படி உங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஹெவியான ஐட்டம். அதுல பண்ணிருக்கிற ஒர்க் பாத்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு டீடைல்டா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் 650 ருபீஸ் தான் இந்த சோக்கர். ரொம்ப ரொம்ப ஹெவி. இப்ப நீங்க வந்து பிரைடா இருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்ல நீங்க இந்த மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா எம்பி ஃபேஷன் சரவணம்பட்டியில இருக்கு. நீங்க வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அள்ளிட்டு ட்ரெஸ் எப்படி எடுத்துட்டு போவீங்களோ அந்த மாதிரி வந்து அள்ளிட்டு தான் போவீங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஹெவி. எடுத்து காட்டும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பீஸ் எவ்வளவு ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரா, அந்த டீடைல் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க. ஒர்க் எல்லாம் செமையா இருக்கு. ஜஸ்ட் 650 ருபீஸ் தான் இந்த சோக்கர். இப்ப நீங்க பாக்குற இந்த காம்போ செட் வந்து பாத்தீங்கன்னா 550 ருபீஸ் தாங்க. இது ஒண்ணு மட்டும் கிடையாது, இது மூணுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 550 ரூபாய் மட்டும்தான். இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸ்பெஷலா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான், ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹாரம் நெக்லஸ் அதுக்கப்புறம் இயரிங் வரும். சேம் இதுலயும் ஹாரம் நெக்லஸ் அண்ட் இயரிங், இதுலயும் சேம் ஹாரம் நெக்லஸ் அண்ட் இயரிங், இது மூணுமே இந்த மூணு செட்டுமே சேர்த்து நமக்கு வெறும் 550 ரூபாய்தான். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஒரு காம்போ பாத்தீங்கன்னா இவங்களாலதான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா டீடைல்டு ஒர்க் பண்ண ஒரு நெக் பீஸ் கலெக்ஷன் தான் இது. ஒரு செட் அப்படியே எல்லாமே செட்டு செட்டா தான் இருக்கு. நமக்கு இந்த காம்போ இதுல மட்டும் தானே, இந்த மூணு பீஸ் மட்டும் தானே, இல்ல வேற வேற காம்போஸ் இருக்குங்களா உங்ககிட்ட? வேற வேற இருக்கு, காம்போஸ் நிறைய இருக்கு. பட் இந்த 550 காம்போல நமக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குனு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது லிமிடெட் ஸ்டாக், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காம்போ கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா நம்ம ஒரு செட்டு வெளியில வாங்க போனோம் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய் கிட்ட வந்துரும். ஆனா நமக்கு இது மூணு செட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் 550 ருபீஸ் தான். ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. இயரிங் கூட நம்ம தனியா வேர் பண்ணலாம், இல்ல நெக் பீஸ் தனியா வேர் பண்ணலாம். ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனா நீங்க பாக்குறீங்களோ ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு, எல்லாருமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாக்குறீங்க அப்படின்னா இது அப்படியே நீங்க எடுத்துக்கலாங்க. இந்த மூணு செட்டுமே சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் 550 ரூபாய் தான்.
இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காம்போ செட்ஸ் தாங்க. காம்போல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. இந்த மாதிரி காம்போஸ் எல்லாமே நமக்கு 350 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்துரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 350ங்க. இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா 350. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹாரம், அதுக்கப்புறம் ஒரு மினி ஹாரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெத்தி சுட்டி, அதுக்கப்புறம் இயரிங், இது மூணுமே இது எல்லாமே இந்த செட்டு சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா 350 தான். இல்ல உங்களுக்கு கோல்டு ஃபினிஷ்ல ரியல் கோல்டு மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன் எல்லாம் நீங்க பாக்கலாம். இது நமக்கு ஹாரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்லஸ், அதுக்கப்புறம் குட்டியா ஒரு இயரிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 450 ருபீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 550 ருபீஸ், ரொம்ப அழகா இருக்கு. இந்த பெண்டன்ட் எல்லாம் ரொம்ப ட்ரெடிஷனலா கொடுத்துருக்காங்க. ஒரு செயின் டைப்ல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு லேயர் செயின் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹாரம் நெக்லஸ் ரெண்டுமே இருக்கு. ஜிம்கி டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இயரிங் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி காம்போஸ் நிறைய இருக்கு. இதுவே நீங்க கெம்ப்ல எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா ரியல் கெம்பாங்க நமக்கு, இல்ல ஆர்டிபிஷியல் கெம்ப். ஆர்டிபிஷியல் கெம்ப் தான், ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப ரியலா ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பினிஷிங் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி காம்போஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே கிராண்டா இருக்கு. ஒரு பிரைடா இருக்கீங்க, பட்ஜெட் குள்ள நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிசைன் ஏத்த மாதிரி பிரைஸ் வந்து மாறும். ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாமே நெத்திச்சுட்டியோட சேர்த்து வருது பாத்தீங்கன்னா திரும்ப எடுத்து காட்டும் போதுதான் அந்த பினிஷ் எனக்கு தெரியுது, அந்த வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுதுங்க. இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசான ஒரு பெரிய பெண்டன்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப டீடைல்டு ஒர்க்குங்க, ரொம்ப ஹெவி. அதுக்கு ஈக்குவலா கொடுத்துருக்காங்க நெக்லஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெத்திச்சுட்டி, அதுக்கப்புறம் இயரிங். இது மாதிரி காம்போஸ் ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரெடிஷனலா இந்த முள்ள மொட்டு ஹாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு நிறைய பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லுமே ஸ்டோன்ங்க, இங்க இருக்கிறது எல்லாமே ஃபுல்லு ஸ்டோன் தான். இந்த காம்போல இந்த பிரைஸ்க்கு கிடைக்கவே கிடைக்காது, இந்த காம்போல கிடைக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நெக் பீஸ், அதுக்கப்புறம் ஹாரம், அதுக்கப்புறம் நெத்தி சுட்டி, இயரிங் இந்த மாதிரி இருக்கு. இதுல சாம்பிள்ஸ் நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காம்போல இருக்கிற சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தாங்க. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேங்கிள்ல சில கலெக்ஷன்ஸ் மட்டும், சாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பாக்குறோங்க. 70 ரூபாயில இருந்து நமக்கு இந்த மாதிரி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. 70 ருபீஸ் பேங்கிள் அப்படின்றது இதுதான் நமக்கு டெய்லி வேர் பேங்கிள். இதுக்கெல்லாம் நமக்கு கேரண்டி இருக்குங்க, கேரண்டி இருக்கு, 6 months கேரண்டி இருக்கு. சோ டெய்லி வேர்க்கெல்லாம் இந்த மாதிரி பேங்கிள் பாக்குறீங்க அப்படின்னா வெறும் 70 ரூபாய் தான் இது. 70 ருபீஸ்க்கு நமக்கு 4 பேங்கிள்ஸ் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். இதுவே நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியா வந்து ஆஃபீஸ்க்கு இல்லைன்னா காலேஜ்க்கு வேர் பண்ணிக்கிற மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய பேர் லைட் வெயிட்டா பாப்பாங்க, அந்த கோல்டு ஃபினிஷ் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் காட்டுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் தான். நீங்க ட்ரெடிஷனலா பாக்குறீங்க அப்படின்னாலும் ட்ரெடிஷனலா இருக்கு, இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சி டைப் இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களா தெரியல, எனக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு பாக்குறதுக்கு. எல்லாமே நல்லா செக்யூரா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பி டைப்ல கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு எதுவும் கீச்சாது, அதெல்லாம் எதுவுமே பண்ணாது, கீழே அது டிரெஸ்ல எல்லாம் படும்போது வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ஆகாது. சைஸ் நமக்கு எதுல இருந்து எது வரைக்கும் கிடைக்குதுங்க இந்த மாதிரி பேங்கிள்ஸ்? 2-4 to 2-8 வரைக்குமே இருக்கு அப்படின்றாங்க. இல்ல நீங்க பிரைடா இருக்கீங்களா, ஃபங்க்ஷன் வேறு அந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கெம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நமக்கு இந்த மாதிரி மேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையவே வச்சிருக்காங்க. இல்ல அதுலயும் இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் நமக்கு பாக்குறதுக்கு இந்த ரோடியம் பினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பட்டையா அகலமா நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்க வந்து அந்த 6 பேங்கிள் செட் அந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் பாக்கலாம். இது ஒரு கையில இது ஒரு கையிலயும் போட்டுக்கலாம், ரொம்ப அழகா இருக்கு. இது அப் டு 2-8 வரைக்குமே இருக்கு அப்படின்றாங்க. இது நம்ம ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து வாட்சோட மேட்ச் பண்ணி கூட வேர் பண்றாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரோடியம் பினிஷ்ல இருக்கிற பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதுவே நீங்க ஃபேன்சியா பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம். இதுக்கெல்லாம் நமக்கு கேரண்டி கிடையாது, இதெல்லாமே ஃபேன்சி ஐட்டம்ஸ் தானே, இதெல்லாமே கேரண்டி கிடையாது. இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் கூட இருக்கு அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் பேங்கிள்ஸ்ங்க. இதுல பிரைடல் பேங்கிள்ஸ் எல்லாம் நமக்கு என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? நமக்கு 450 சேர்த்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம். சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரூபி ஸ்டோன்ஸ் அண்ட் எமரல் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி 4 பேங்கிள் கொடுத்துருக்காங்க. கார்னர்ல இந்த மாதிரி கார்னர் பேங்கிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் நம்ம முன்னாடி காட்டணும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதை வச்சு நீங்க இங்க கார்னர் பேங்கிள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேர் ஃபேன்சி செயின்ஸ்ங்க. இதெல்லாமே 130 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரோஸ் கோல்ட்ல இருக்கு,
கோல்டு ஃபினிஷில் வேணும் அப்படின்னா கூட இருக்குது. இதுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி இருக்குது. இது வந்து 110 ரூபா இல்லைங்களா. இது வந்து நமக்கு வித்தவுட் இயரிங்கில் தான் வரும். இதுவே நீங்கள் கோல்டு ஃபினிஷ்லலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இது இருக்குது. சின்னதாக ஒரு பெண்டன்ட் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி கூட இருக்குது அப்படின்றனால நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்கலாம். டெய்லி வேர் பண்ணும்போது இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகாதுங்களா. இதுக்கு டெய்லி வேர் பண்ணாலும் கலர் சேஞ்ச் ஆகாதுன்றாங்க. நல்லா ஃபேன்சியாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். சன்னமாக ஒரு செயின் கொடுத்து கீழே வந்து ஒரு பெண்டன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 200 ரூபீஸ்ங்க. ரொம்ப நல்லா இருக்குது. செயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் சாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ட்ரெண்டி செயின்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு வேண்டி உங்களுக்கு எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் இதுலேயே வந்து பிரேஸ்லெட் இல்லைன்னா இயரிங்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட இருக்குது. ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் இங்கே வந்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 80 ஸ்டோன் டெய்லி ஸ்டட்ஸ் தாங்க. இது நமக்கு என்ன ரேட்லேருந்து ஆரம்பிக்குதுங்க, நமக்கு 120 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி வேர் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருக்காது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ட்ரெண்டியாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் 80 ஸ்டோன் வச்ச மாதிரி. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு டிசைன்ஸ் காட்டணும் அப்படின்றதுக்கு வேண்டி ரேண்டமாக எடுத்து காட்டுறேன். டெய்லி வேர்க்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய வச்சுருக்காங்க. கேரண்டி இருக்குங்க, அதை நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். அது ஃபேன்சி, நம்ம ரெகுலராக பார்க்குற டிசைன் மாதிரி இல்லாமல் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் எல்லாமே 80 ஸ்டோன்ஸ் வச்சுருக்கனால ஆஃபீஸ் ஒர்க்கு காலேஜ் ஒர்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு பீஸ் வேணும் அப்படினாலும் எடுத்துக்கலாம், இல்லை பல்காக வேணும் அப்படினாலும் பல்காக எடுத்துக்கலாம். ரீசெல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரீசெல்லிங்னா தனி ப்ரைஸ் அப்படின்றாங்க. இதை விடவே ப்ரைஸ் கம்மியாகும் அப்படின்றாங்க. நீங்கள் டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காட்டாத நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஃபேன்சி ஐட்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் டைப்பில் பேக்கில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் குவாலிட்டி, பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும். ரொம்ப ஃபேன்சியும் கொடுங்க, ரேட் ரொம்பவே கம்மி தான். இதில் டிசைன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டிசைன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சாம்பிள் காட்டணும் அப்படின்றதுக்கு வேண்டி இந்த மாதிரிலாம் கலெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். பிளெயினாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. எல்லாமே 80 ஸ்டோன்ஸ் வச்சு தாங்க நமக்கு வருது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டியாக இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டில் ரிங்ஸ்ங்க. என்ன ப்ரைஸ் வருதுங்க இதெல்லாமே? 120 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. செம்ம சூப்பராக இருக்குது. நான் வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ட்ரெண்டி, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் ரிங்ஸில் நமக்கு கிடைக்குது. நிறைய ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அந்த ஒரு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கனால ஃபேன்சியாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றனால கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கேன். வீடியோவில் காட்டுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட கிடையாது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்ப்பீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேன்சி, பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப ஃபேன்சி. இந்த இன்ஸ்டாலெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அங்கே ப்ரைஸ் பார்த்துட்டு இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு இங்கே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே ரோஸ் கோல்டில் இருக்கிற ஃபிங்கரிங் கலெக்ஷன்ஸ்ங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 80 ஸ்டோன் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இது எவ்வளோங்க இந்த ப்ரைஸ்? 850 ரூபீஸ். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப கிளாஸான ஒரு பீஸ்ங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாலிஷ்டு லுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரியல் கோல்டு ஃபினிஷ். நம்ம பார்க்குறது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். நமக்கு செயின் வந்து பார்த்தீங்கன்னா பேக் செயின் கோல்டுக்கு மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறத விட வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் கலர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நமக்கு கலர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்குது. க்ரீன் கலர் அப்டேஷன்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இல்லைனா கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன பீஸ்ங்க இது? இது கெம்ப் ஸ்டோன். கெம்ப் ஸ்டோன் ஓ ரியல் கெம்ப் தான். இதெல்லாமே ஓ ரியல் கெம்ப்ல கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்கு. மைக்ரோ பிளேட்டட் தான். அந்த மாதிரி தான் ஏன்னா பாக்குறதுக்கே நல்லா தெரியுது. கேரண்டி தான். ஓ சூப்பருங்க. இதுக்கு இயரிங் நமக்கு வருமா? இதுக்கு மட்டும் இயரிங் வரும். ஓ இது மட்டும் நமக்கு இயரிங் வராது அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அந்த கோல்டு ஃபினிஷ்ல நீங்க வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பாக்குறத விட வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா இதுக்கு மட்டும் நமக்கு இயரிங் வராது அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ரியல் கெம்ப் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ரொம்பவே அழகா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பீகாக் டிசைன்ல நான் உங்களுக்கு ஒரு நெக் பீஸ் காட்டுறேன் பாருங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது ஸ்டோன்ஸ் எல்லாமே செம சூப்பரா இருக்கு. அந்த ஒரு ஷைன் உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே தெரியும் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா அந்த பீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே கேரண்டி ஐட்டம்ஸ்ங்க. நீங்க பாக்குறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் தான். இது பேக் செயின் வச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி பீகாக் டிசைன்ல நீங்க நெக் பீசஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா நிறையவே வச்சிருக்காங்க. இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இயரிங், நமக்கு பெண்டன்ட் எந்த மாதிரியோ சேம் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இயரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவங்களோட அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ், அப்டேட் ஆகி வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
இந்த நெக்லஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் தாங்க. பார்க்கறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஈவினிங் ஒர்க்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ரிசப்ஷனுக்கு, லெஹெங்காக்கு, சில்க் சாரீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் பீஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். கீழே வந்து பேர்ல் ஹேங்கிங் வச்ச மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நெக் பீஸ் என்ன டிசைனில் இருக்கோ அதே மாதிரி தான், இந்த பெண்டன்ட் எந்த டிசைனில் இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த இயரிங் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் சோக்கர் டைப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சோக்கர்லேயும் வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸுங்க. இந்த சோக்கர்லாம் என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நமக்கு? நிறைய நம்ம பாக்குறோம். ஒயிட் கோல்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியா ரொம்ப அழகா இருக்கும். ஈவினிங் வர்க்லாம் பாத்தீங்கனாவே தெரியும். 550 ரூபீஸ் இப்போ நீங்க பாக்குறது, 550 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்க பாக்குறதே இந்த 550 ரூபீஸ் ஐட்டம். இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கானா, நான் அப்படியே உங்களுக்கு ரேண்டமா காட்டுறேன். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் அப்படியே உங்களுக்கு தெரியும். ஒரு லைட்டுக்கு ஒரு போட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட இயரிங் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியா அழகா பெரிய ஹேங்கிங் வச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாமே நமக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மாறிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நான் சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி கவர்லயே தான் இருக்கு. நான் வந்து இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்தது அப்படியே உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு இருக்கேன். கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட கலர்ஸ் வச்சிருக்காங்க. வேற வேற டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட டிசைன்ஸ் கூட நிறையவே இருக்கு. நீங்க பல்கா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட பல்கா எடுத்துக்கலாம். இல்ல சிங்கிள் பீஸ் தான் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட நீங்க உங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வீடியோல இப்ப பார்க்காத கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட நிறைய பாப்பீங்க. 550 ரூபாயில இருந்து இந்த மாதிரி ஒயிட் கோல்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த நெக் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்டோன் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. நல்ல ஒரு கிளிட்டரியா இருக்கு பாக்குறதுக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு. அப்படியே உங்களுக்கு பேக்ல டேர்ன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, செம சூப்பரா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒயிட் கோல்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எக்ஸ்க்ளூசிவா எங்க கிடைக்கும்னு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எம்டி ஃபேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியுது. இயரிங்ஸ் எல்லாமே நல்லா ட்ரெண்டியா கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஒயிட் கோல்ட்ல இருக்கு, ரோஸ் கோல்ட்ல இருக்கு அப்படின்னா ரோஸ் கோல்டையும் வச்சிருக்காங்க. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்ட். நம்ம இப்ப முன்னாடி பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கோல்டுங்க. காட்டுறேன் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கோல்டு, இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்டு. எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு, மேட் ஃபினிஷ்ல, ஸ்டோன் கலெக்ஷன்ஸ்ல ஒயிட் கோல்டு, ரோஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜுவல்லரியில என்னென்னலாம் பாக்குறீங்களோ அத்தனையுமே வச்சிருக்காங்க. எல்லாமே செம சூப்பரா இருக்கு. இயரிங் வந்து பாத்தீங்கன்னா இதுல பாக்குற இந்த ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே இயரிங் ட்ரெண்டியா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்கீஸ் தாங்க. ஜிம்கி எல்லாமே நமக்கு 150 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே மேட் ஃபினிஷ்லேயும் இருக்குது. சில்வரில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. நான் சில சாம்பிள்ஸ் எல்லாமே காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து நமக்கு பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. நான் சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூபி எமரல் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி, இல்லை அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாமே ஃபங்க்ஷன் ஒர்க்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு வேணும். நான் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். பிரைஸ் தெரியணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷாப்புக்கு நீங்க கேட்டுக்கலாங்க. ஏன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. இந்த ஜிம்கி பாருங்களேன் எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடை ஜிம்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கெம்ப் ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ நிறைய நம்ம இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஜிம்கிங்களா இது பேரு. ஸோ அந்த பார்த்துருப்போம், கோல்ட்ல பார்த்துருப்போம். பட் நான் சில்வர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறதுங்க. நம்ம கோல்ட்ல பார்த்த அதே டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில்வர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளூடூத் ஜிம்கி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நிறைய இருக்கு. ஸோ பேக்ல இந்த மாதிரி ஹூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம காதுக்கு உள்ள அந்த மாதிரி மாட்டி அதுக்கப்புறம் வியர் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேர் இயரிங்ஸ் தாங்க, செம்ம சூப்பரா இருக்கு. நீங்க ஸ்டட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்ல பாக்குறீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதுல கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட இருக்கு, நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இதெல்லாமே பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. டெய்லி வேர்க்கெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு அந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு வியர் பண்ணி விடணும், இல்ல நீங்களே ஆஃபீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல கலர்ஸ் நிறையவே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சபிள் இயரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிற கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 300 ரூபீஸ் தான் ஒரு ஸ்ட்ரிப், அதாவது இந்த செட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 300 ரூபாய் தான். இது சென்டர்ல இருக்கிற இந்த கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எப்படி அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து திருகாணி எடுத்துட்டு நம்ம இந்த ஸ்டெட்டை வந்து எடுத்துடணும்.
எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு கலர் ஸ்டெட் எடுத்து நான் வேற மாத்தி காட்டுறேன் பாருங்க. சோ நம்ம டிரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெட்ஸ் எல்லாமே வியர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 300 rupees தான். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி நீங்க வியர் பண்ணிக்கலாம். இதுல நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு. நான் சாம்பிளுக்காக ஒரு சிலதை மட்டும் காட்டியிருக்கேன். சோ இதுலயே இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குங்க. இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க. இந்த மாதிரி பிரைடல் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டலுக்கும் இருக்கு, சேலுக்கும் வச்சிருக்காங்க. 1000 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செட்ல இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கம்ப்ளீட் செட்டு ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1000 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது நீங்க இப்ப சலூன் வச்சிருக்கீங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே நீங்க வந்து சேல் வாங்கிக்கலாம். சேல் பண்ணிட்டு இருக்காங்க, இது அப்படியே நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைஸ் இந்த ரெண்டுக்கு வாங்குற அந்த பிரைஸ் எல்லாமே கூட வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். ஏன்னா இவங்க கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இல்ல நீங்க ரெண்டுக்கு தான் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் கலெக்ஷன்ஸ் தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷ் இருக்கு, ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க. டெம்பிள் ஜுவல்லரிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு கிடைக்குங்களா? இது எல்லாமே நமக்கு ரெண்டுக்கும் இருக்கு, சேலுக்கு இருக்கு அப்படின்றாங்க. செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்ங்க. சோ ரெண்டல் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா பெட்டர் நீங்க வந்து கால்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க அதை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அதுல ஜாயின் பண்ணி நீங்க ஏதாவது வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் நீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் ரிப்ளை வருது, டிலே ஆகும். அண்ட் உங்களுக்கு ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏமாந்து போகாமே இருப்பீங்க. ஸோ பெட்டர் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுறது நல்லது. நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 ஸ்டோன்ல இருக்கிற பிரைடல் செட்டு தாங்க. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இது நீங்க ரெண்டலுக்கு வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், இல்ல சேல் பர்பஸ் அதாவது நீங்க வாங்கிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். எவ்வளவு கிராண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. இது ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா 80 ஸ்டோன்ஸ். இது செட்டுங்க, இது ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா செட்டு. நமக்கு இந்த லேயர்டு ஹாரம், அதுக்கப்புறம் சோக்கர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிம்கி, அதுக்கப்புறம் ரெண்டு வங்கி, ரெண்டு கைக்கும் வங்கி வந்துடும், அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட் வரும். ஸோ இதெல்லாமே 80 ஸ்டோன்ஸ்ல இருக்கு. நெத்தி சுட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜடைக்கு அலங்காரம் பண்ற இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கிற அந்த செட்டு ஃபுல்லுமே வரும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் தான். நான் காட்டுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் தான். எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. இது ஒன்னும் வே பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கு. ஓகே, இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்டி ஃபேஷன் சரவணம்பட்டியில இருக்க அங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாத்துருக்கோம். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. நீங்க ஒரு பீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல பல்க் ஆர்டர்ஸ், ரீசெல்லிங் அப்படின்னு சொல்லி எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாமே கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வரலையா? ஸோ இமீடியட் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா பெட்டர் நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ் பண்ண பண்ணா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்க முடியாது. ஏன்னா கால்ஸ் வர வர அந்த வாட்ஸ்அப்க்கு வர ரிப்ளை வந்து டிலே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்க இமீடியட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய காம்போ ஆஃபர், சிங்கிள் பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாமே நீங்க பாத்தீங்க. இங்க வீடியோல பாக்காத கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு, அதெல்லாமே நீங்க ஷாப் விசிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.